மெயினாக வந்து கன்சிஸ்டன்சி கான்ஃபிடென்ட் இந்த ரெண்டு சி தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்டாக படிக்கணும், அதே சமயம் வந்து ஒரு டெஸ்ட்டில் மார்க் வரல என்னடா அது நம்ம போயிடலாமா அப்படின்றதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். அவ்வளோதான், நம்ம எடுத்த டெசிஷனில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம அதுக்கு எவ்வளோ கேப்பபிள், நம்மளோட எபிலிட்டி என்னங்கிறது நம்ம அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதுதான் தெரியும். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக நீங்களே ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் பார்ட் டைம் ஒரு ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா, அப்போது அது கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லன்னா சொல்லவே வேணாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நான் ஜாப் போயிட்டு இதை வந்து பார்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுக்கு ட்ரை பண்ணலாம். மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.